ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் வைஃப். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வரலட்சுமி நோம்பனுக்கு அம்மன் கழுத்தில் போட்டிருந்த வளையல் மாலை எல்லாரும் அழகாக இருந்தது சொன்னாங்க. அது இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வளையல், இந்த மாதிரி உள்ள நூல், சீசர், இது மூணு இருந்தால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட்டுறது பார்ப்போம். இந்த மாதிரி கலர் கலராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் எடுத்து செஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு உள்ளன் நூல் எடுத்துக்கணும். எந்த சைஸ் மாலை வேணுமோ அந்த சைஸ்க்கு உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளையல் எடுத்து அதை வச்சு இந்த மாதிரி எடுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு திக்னஸ்ஸான வளையல் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு திக்னஸ்ஸான வளையல் எடுத்துட்டு எல்லா வளையலும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு திக்னஸ்ஸான வளையல் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக முடித்து போட்டுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடித்து போட்டிங்கன்னா இதே பேசிக்கு ஷார்ட்டான அது லெஃப்ட் சைடு இந்த சைடு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம எந்த கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த கலர் வளையல் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அமுத்தி பார்த்துக்கோங்க. உடையாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வளையல் இப்படி வச்சு உள்ளே இந்த நூல் உள்ளேருந்து இப்படி வெளிப்பக்கமாக எடுத்து மறுபடி இப்படி சுற்றி உள்ளே இப்படி விடணும். இப்படி விட்டு விட்டிங்கன்னா, லூஸாக விட்டிங்கன்னா மாலை லூஸாக கிடைக்கும். டைட்டாக இது பண்ணிங்கன்னா மாலை வந்து நெருக்கமாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வளையலும் நீங்கள் இப்போ கோக்கும்போது டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை செக் பண்ணும்போது அது எதாவது விட்டுருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போவே நீங்கள் எடுத்துடலாம். அம்மனுக்கு கொடுக்கும்போது உடையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வளையலும் அழகாக போய் கிச்சன் நிற்கும். கலர் கலந்து கலந்து கட்டினா நல்லாயிருக்கும். நான் இதை கொஞ்சம் இந்த மெரூன் கலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர் கலந்து கட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நூலை கொஞ்சம் லூஸாகவோ இல்லை டைட்டாக வேணுமா டைட்டாகவும் வச்சுக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிற பூ கட்டுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். Thank you.
எல்லோ கலர் வளையல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி கட்டின ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு வேலையில் இப்படி விட்டு உள்ளே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இது பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த இது நேராக அழகாக வரும். நம்ம ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஏழேழு வளையல் வச்சு கட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் வேணுமோ அந்த காம்பினேஷனில் நீங்களும் கட்டிக்கலாம். எந்த கவுண்டிங் வேணுமோ ஒத்தப்படையாக வச்சு கட்டிக்கணும்னா கட்டிக்கணும். அடுத்து ரெட் கலர் மாலை இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். மாலை எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். மாலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் அம்மனுக்கு சாத்திடலாம்.